வாழ்க வளமுடன். செலிபசி சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரிய சொந்தங்களுக்கு தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம்ங்க. அன்பான சகோதரர்களே, பிரம்மச்சரிய பயணத்தில் 90 நாள் பயணத்தில் மன உறுதியோடு வெற்றிகரமாக 26வது நாள் வந்துட்டோம். பல சகோதரர்களும் இப்படி பயங்கர ஸ்ட்ராங்காக ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கீங்க, டிஸ்கவுண்டிங்கெல்லாம் போட்டுட்டு வந்துட்டு இருக்கீங்க. அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி. சில சில கேள்வி பதிலெல்லாம் சேர்ந்துட்டு இருக்கு, எல்லாமே நம்ம சண்டே வந்து பார்த்துடலாம். தொடர்ந்து மன உறுதியோடு கடந்து வரணும் சகோதரர்களே. நாம் வந்து பார்த்தீங்கன்னா 2 நாட்களாக எதிர்பாலின கவர்ச்சியை வந்து முறியடிப்பதற்காக சில விஷயங்கள் நம்ம சொல்லிக்கிட்டே வரோம். நேற்றுக்கு முந்தைய நாளில் வந்து இந்த காதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்த்துருந்தோம். நேற்று வந்து வாழ்க்கை துணையாகவே இருந்தாலும் எப்போ திருமணமே ஆயிருந்தாலும் எவ்வளோ உஷாராக இருக்கணுங்கிற சித்தர் பாடல், திருமண பாடல் பார்த்தோம். இன்றைக்கி என்ன பாடல் அப்படின்னா, காதலிக்கிறாங்க, காதலிச்சதுக்கப்புறம் அந்த பொண்ணு என்னை விட்டுட்டு போயிட்டா, நான் இவ்வளோ தூரம் காதலிச்சு என்னை விட்டுட்டு போயிட்டா, அப்போது என்ன வாழ்க்கை அப்படின்னு நிறைய பேர் புலம்புறாங்க. 2வது லவ் 3வது லவ் இந்த காலத்தில் சொல்லவே வேண்டாம். அது சார்ந்த மிக அருமையான திருமூலர் பாடலுங்க. இன்றைக்கி அந்த பாடலை பார்த்துட்டு அடுத்து பூஸ்டர் புத்தகத்துக்குள்ளே போயிடலாம். வாழ்க வளமுடன். இயலுறும் வாழ்க்கை இளம்பிடி மாதர், புயலுறும் புல்லின் புனர்வரே ஆயினும், மயலுறும் வானவர் சார இருமென்பார் அயலுற பேசி அகன்று ஒழிந்தார். வாழ்க வளமுடன். எவ்வளோ அருமை தெரியுங்க அந்த பாடல். இதோடைய வாழ்க்கையில் நிலையாமையை உணர்த்துவதற்காக அப்படின்னு சொல்லலாம். இந்த காலத்தில் பல குடும்பங்களில் இது நிகழ்ந்துட்டு இருக்கு ப்ராக்டிக்கலாக. ஆனால் இப்போ நிகழ்கிறத 1000 வருஷத்துக்கு முன்னாடி திருமூலரை எழுதியிருக்கிறார். நான் வரிசையாக படிக்கிறவங்களுக்கு அர்த்தம் அருமையாக விளங்கும். இயலுறும் வாழ்க்கை இளம்பிடி மாதர், புயலுறும் புல்லின் புனர்வரே ஆயினும் ஆச்சுங்களா. அதாவது மிக இளமையான, ரொம்ப அழகான வாழ்க்கை துணையாகவே நம்ம பார்த்து நாமளுமே வந்து இயல்ற வாழ்க்கை நம்மளால் முடியும், சூப்பராக ஒரு ஃபேமிலி செட் பண்ணிடலாம், பயங்கரமாக வாழ்ந்துடலாம். இயலுறும் வாழ்க்கை, இயலும் வாழ்க்கை இருக்குது. அப்புறம் இளமையான மாதர் வாழ்க்கை துணையாக இந்த பெண்ணை நாம் உருவாக்கி எடுத்துகிட்டு வந்துடுவோம் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. அந்த பெண்ணும் புயல் மழையில் முளைத்து வரும் புல் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வளரும், ரொம்ப வேகமாக வளரும். நம்ம தண்ணி விட்டு வளர்த்துறத விட புயல் மழையில் வர்ற அந்த புல் வந்து பார்த்தீங்கன்னா, மழையில் வர புல் வந்து ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். அதுதான் சொல்கிறாரு, இயலுறும் வாழ்க்கை தான், நம்மளால் முடியும், சூப்பராக கொண்டுட்டு போயிடலாம். ஆனால் இளமையான அந்த பெண்கள் ரொம்ப அழகாக மழையில் பெய்த புல்களைப் போல ரொம்ப அழகாக இருந்து அவர்களோடு நாம் இணைந்து அவ்வளோ அப்படியே சூப்பராக அந்த அந்த புல் மேலேயே இனப்பெருக்க செயல்பாடுகளை ஈடுபடும் அளவுக்கு வசதி வாய்ப்புகளோடு நல்லாவே இருந்தாலுமே, இயலுறும் வாழ்க்கை இளம்பிடி மாதர், புயலுறும் புல்லில் புனர்வரே ஆயினும், மயலுறும் வானவர் ஆச்சுங்களா. ஒரு 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 வானவராக ஒரு மிக ஒரு அப்படி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஆண்மகன், வேற ஒரு ஆண்மகன் வந்தாங்க அப்படின்னா மயலுறும் வானவர் சார இரும் என்பர் ஆச்சுங்களா. மயலுறும் வானவர் சார ஆச்சுங்களா, உங்களை விட அபரிமிதமான தகுதி மிக்க ஒரு இன்னொரு ஆண்மகன் சார்ந்து நெருங்கி வர்றான் அப்படின்னா, சார இரும் என்பர் அயலுற பேசி அகன்றொழிந்தார். அப்ப உங்களைய சார இரும் இரும் என்பர், அப்புறம் அவங்க கிட்ட சைலண்டா அயலுறும் பேசி அகன்று ஒழிந்தாரே, உங்களோட போயிடுவாங்க. புரிஞ்சுதுங்களா, உங்களோட பெஸ்டா ஒரு பயங்கரமான ஒரு எப்படி சொல்லாங்க, ஒரு நல்ல ஒரு பெஸ்டான ஆண்மகன் நல்லா கிடைச்சாங்க அப்படின்னா, அது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சைடை பேசி முடிச்சுட்டு உங்களை கை கழுவிட்டு போயிடுவாங்க. அது ஏன் இப்படி சொல்கிறாரு அப்படின்னா, இதை வந்து நான் திருமணம் ஆனவர்களுக்கு சொல்ல, திருமணம் ஆகாமல் காதல் காதல்னு 2 காதல் 3 காதல்னு போயிட்டு இருக்கிற அந்த ஒரு வகையான பெண்கள் அந்த மாதிரி இருக்காங்க, ஆண்களும் அந்த மாதிரி தான் இருக்காங்க. ஸோ உங்களோட பெஸ்ட்டாக ஒன்று கிடச்சிட்டா விட்டுட்டு போயிடுவாங்க. ஆகவே பற்றற்று இருந்து பழகுங்க, புரிஞ்சுதுங்களா. உங்களுக்கு குழந்தை தேவை எனும்போது இணையலாம், அதுக்கான நல்ல வாழ்க்கை துணை இறைவன் காட்டும்போது சேர்ந்துக்கலாம், ஓகே. ஆனால் மற்ற நேரங்களில் இதுதான் வாழ்க்கை அப்படின்ட்டு, இயலுறும் வாழ்க்கை இளம்பிடு மாதர் அப்படின்ட்டு அந்த புயல் மழையில் வந்து அழகான புல்களைப் போல இருக்கும் ஒரு ஒரு இடத்துல கூட புனர்வரே ஆயிரும் இணைஞ்சே வாழ்ந்துருந்தா கூட, மயல் உறும் வானவர் சார ஆச்சுங்களா, உங்களோட பெஸ்டாக நாள் வரும்போது உங்களை இரும் என்பர், அப்புறம் அயலுற பேசி அகன்று போவார், ஒளிந்தார், காணாமல் போயிடுவாங்க. அப்போது வாழ்க்கை நிலையாமையை உணர்த்துவதற்கு ஏன் பலரும் காதலிக்கிறாங்க, அப்புறம் வேற ஒருத்தர் ஃபேமிலி ப்ராப்ளம் அப்படி இப்படின்னு சொல்லி கல்யாணம் ஆகி போயிடுறாங்கட்டெல்லாம் நிறைய பார்க்குறோம்ல, இந்த மாதிரி தான் ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன் சகோதரர்களே. 24வது 26வது நாள் இன்றைக்கி வெற்றிகரமாக சித்தர் பாடல் பார்த்துருக்கோம், திருமூலர் பாடலை. மீண்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாளைய தினம் அருமையான சித்தர் பாடல் பார்க்கலாம். இப்போ வந்து பூஸ்டர் புத்தகத்தை பார்த்துடலாங்க. வாழ்க வளமுடன்.
அடுத்தது சுயன்பம் பண்ணிகிட்டே இருக்கிறவங்களுக்கு வாழ்நாள் குறைந்து விடும். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். உயிராற்றல் தான் நம்முடைய வாழ்வின் நீளத்தை நீண்ட ஆயுளை கொடுக்க உள்ளது. அதை நம்ம அடிக்கடி விரையும் செஞ்சுட்டே இருந்தால் அந்த நீள் ஆயுள் நிச்சயமாக பங்கப்படும். அடுத்தது மன நிறைவு அற்ற வாழ்க்கை உண்டாகும். ஏன்னு கேட்டிங்கன்னா மனமே பலவீனமான மனமாகவே இருக்கிறதுனால மன நிறைவற்ற வாழ்க்கை அப்படிங்கிறது சாதாரணமாக நடக்கும். ஏன்னா மனசில் வலிமை இல்லைனாலே அங்கே பயம், அப்போது எதுனால ஒரு திருப்தி இல்லாமல் அந்த மாதிரியாக ஒரு டல்னஸ்ஸான ஒரு வாழ்க்கையாக வரும். அடுத்தது வந்து சுயமாக வாழும் திறன் என்றே எப்போதும் மற்றவர்களை சார்ந்திருக்க வேண்டிய சூழலும் மனநிலையும் உண்டாகும். சுயமாக வாழும் திறன் என்று எப்போதும் அடுத்தவங்களை டிபெண்ட் பண்ணியே வாழ்ந்துட்டு இருக்கிற சூழல் உண்டாகும். இது இந்த காலத்து இளைஞர்களிடம் நிறைய பார்க்கலாம். எது எடுத்தாலும் அம்மா அப்பா போகிறவர்கள் தான் சுற்றுவாங்க. அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒன்றொன்னே உருவாக்கி வச்சுருப்பாங்க. ஆனால் இந்த பசங்க வந்து சம்பாதிக்கிறதுக்கு ஒரு ஒன்றும் கிடையாது. என்ன பண்ணுவாங்க, அம்மா அப்பா சொத்துக்கு தான் அடி போடுவாங்க. இவங்க சுயமாக நிற்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. அந்த அளவுக்கு வீக்னஸ் ஆகிறாங்க. இந்த பெற்றவர்கள் என்ன நினைக்கிறாங்க, இளவரசன் இளவரசிகளை போல குழந்தைகளை வளர்த்தி விட்டுறாங்க. ஆனால் அந்த குழந்தைகள் தன் சுய காலில் நின்று சொந்தமாக ஒரு விஷயத்தை உருவாக்கி அதை எடுத்துகிட்டு போகணுங்கிறதே இல்லை. பலவீனத்தினால கடைசியில் வந்து என்ன ஆயிருதுன்னா அந்த பெற்றவர்களையே அரிச்சு 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 கடைசியில் வந்து அவர்களையும் சீக்கிரம் முடிச்சு கட்டுற அளவுக்கு பலவீனமாயிடுறாங்க. இதுக்கு காரணம் நம்முடைய கல்வி முறையும் முக்கிய காரணம், இப்போ இருக்கிற அபரிமிதமான விஞ்ஞான வளர்ச்சியும் முக்கிய காரணம். மாணவர்கள் ஒரு சிலர் பலமாக இருக்காங்க, பெரும்பாலான மாணவர்கள் வந்து பெற்றவர்களோட சொத்துக்கு ஃபைட் பண்ணுறது நான் எங்கள் ஏரியாவில் நிறைய பக்கம் நான் பார்க்குறேன். ஏன்னா அவர்கள் சுயமாக சம்பாதிக்கிறதுக்கான எந்த தகுதியுமே கிடையாது. ஆனால் வாய் மட்டும் கேட்டிங்கன்னா எங்கேயோ இருக்கும். ஆனால் சுயமாக சம்பாதிக்கணும், சம்பாதிச்சு உருவாக்கணுங்கிற ஒரு ஆசை ஆவல் கூட இருக்காது. பெற்றவர்களிடம் சொத்துக்கு சண்டை போட்டு அது பண்ணி இது பண்ணுறது மட்டும் தயாராக இருப்பாங்க. இதெல்லாம் எவ்வளோ கேவலம் அப்படிங்கிறது கூட அவங்களுக்கு புரியறதில்ல. ஒன்றுமே இல்லாமல் வெளியில் வந்தால் கூட பிரம்மச்சரியாக இருக்கிறவன் நிச்சயமாக நிலச்சி ஸ்ட்ராங் ஆயிடுவான். ஆச்சுங்களா, அவனுக்கு எதுவுமே தேவையில்லை, சிவமே தனக்குள்ள இருக்கிறனால. ஆகவே மன உறுதியோடு பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக வாங்க சகோதரர்களே. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு குறைகள் இருக்குங்க, அதை பார்த்துட்டு பிரம்மச்சரியத்தினால் நிகழும் பலன்களையும் வேகமாக பார்த்துடலாம். பிரச்சனைகளிலிருந்து வெளியேறும் சக்தியின்றி அதிலேயே உழன்று உழன்று மன உறுதியையும் ஆற்றலையும் இழந்து நீளா சூழலில் சிக்கி கொள்ளும் வாழ்க்கை அமைந்துவிடும். அதாவது சுய இன்பம் இது போன்ற விஷயங்களில் அபரிமிதமாக ஆற்றல் விரயம் செஞ்சுட்டே இருக்கிறவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம்ஸ் வந்தால் அதை சொல்யூஷன் பண்ணி அதை தீர்த்துட்டு அடுத்த வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு போகலாம் அப்படிங்கிறதுக்கான இதே இல்லாமல் ஒரு முடியாத சூழலில் சிக்கி 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 உழந்துட்டே இருப்பாங்க. அந்த சூழல் வந்துடும். அடுத்தது பிரம்மச்சரியத்தில் நிலை பெறாத காரணத்தினால் கல்வி அறிவு கூட பயனற்றதாக மாறிவிடும். வாழ்க வளமுடன். இது உங்களுக்கு தெரியும், சொல்லணுங்கிறது இல்லை. நம்ம படிக்கிற படிப்புலேருந்து எல்லாமே பதிவாகிறது நம்முடைய உயிரணுக்கல்ல. ஆகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அபரிமிதமாக சுய இன்பத்தில் விரயம் செஞ்சுட்டு இருந்தால் படித்த படிப்பு கூட அப்படியே காத்தா பறந்துடும். இப்போ பெரும்பாலான உயர்நிலையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அவங்ககிட்ட போய் கேட்டாலே சொல்லுவாங்க, நான் படித்ததெல்லாம் எனக்கு உண்மையிலே மறந்துருச்சு, நான் வந்து ஏதோ காலத்தை ஓட்டிகிட்டு இருக்கிறேங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொருத்தருக்குமே அதனுடைய ஆழம் புரியும்னு நினைக்கிறேன். வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மச்சரியத்தினால் நிகழும் பலன்கள் பயன்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாங்க. பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக இருந்தால் இவ்வளோ நாள் வந்து பிரம்மச்சரியத்தில் இல்லாமல் சுயன்பத்துக்குள்ளே போனால் வர வீக்னஸ் பார்த்துட்டோம். வீக்னஸ் போகுது, நெகட்டிவ் விஷயங்கள் பார்த்தது போகுது. இனிமேல் வந்து முழுக்க முழுக்க பாசிட்டிவ் விஷயங்களையாக நம்ம பார்க்கலாங்க. நன்மைகள், பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால வர நன்மைகள். மனதின் ஆற்றல் அபரிமிதமாக பெருகும். ஆச்சுங்களா, மன ஆற்றல், ஏன்னா உயிரணுக்களை நம்ம சேமிச்சுட்ருக்கோம். உயிரணுக்களை விரயமாக்காது இருக்கிறனால காந்த ஆற்றல் அதிகரிக்கும், மனதின் ஆற்றல் அதிகரிக்கும். எல்லா விதத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா மன வலிமை, வில் பவர் அப்படிங்கிறது அபரிமிதமாக அதிகரிக்கும் பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக இருந்தால். அடுத்தது உடலின் உள்ளுறுப்புக்கள் வலிமையடையும். அப்போது பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து அதிகப்படியான உணவு அது இதெல்லாம் தேவை இருக்காது. அப்போது லோ மெயின்டெனன்ஸ் ஸ்டார்ட் ஆகிரும் உடல். அப்போ இனப்பு இந்த ஜீரண உறுப்புகள், இனப்பெருக்க பாகங்கள், அப்புறம் பல நேர விரயம் தவிர்க்கப்படுறது, ஆற்றல் விரயம் தவிர்க்கப்படுறது, இப்படியெல்லாம் இருக்கிறனால உடல் உள்ளுறுப்புகள் எல்லாமே வலிமை அடைஞ்சிட்டே வர ஆரம்பிச்சிடும். அடுத்தது வந்து தன்னம்பிக்கை அபரிமிதமாக அதிகரிக்க ஆரம்பிச்சிடும். இதுக்கெல்லாம் விளக்கமே வேண்டியதில்லை இல்லைங்களா, அழகாக தன்னம்பிக்கை அதிகரிக்கும். அடுத்தது சமுதாயத்தோடு தயக்கமின்றி பழக உதவும். பலரும் அந்த தாழ்வு மனப்பான்மையிலேயே உழண்டுட்டு இருப்பாங்க இந்த சுயங்க பழக்கத்தை சிக்கினவங்க. ஆனால் இப்போது சமுதாயத்தில் வந்து தயக்கமே இல்லாமல் ஃப்ரீயாக இப்படி ஜாலியாக பழகிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடச்சிரும். அடுத்தது தாழ்வு மனப்பான்மை படிப்படியாக விலக ஆரம்பித்து விடும் பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கும் பொழுது. அடுத்தது உடலும் மனமும் தூய்மை அடையும். ஆச்சுங்களா, மனசு உடம்பும் தூய்மை அடையும். இப்போ மனசில் ஆற்றல் அபரிமிதமாக இருக்கும்போது இப்போ நமக்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்மை சுற்றி இருக்கும் விஷயங்கள் மேலே கவனம் அதிகமாக இருக்கும், கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்கும். ஒரு விஷயத்தை சாதாரணமாக ஒரு முறை பார்த்தாலே நிறைய அப்சர்வ் பண்ணுற கெப்பாசிட்டி இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த விதத்துலையுமே நமக்குள்ளாக இருக்கும் கலங்கங்கள் உடல் அளவிலோ மன அளவிலோ எல்லாத்தையும் பியூரிஃபை ஈஸியாக பண்ணிடுவோம். ஏன்னா நமக்கு தெரிஞ்சிடும். ஆச்சுங்களா, அப்போ ஒரு சிலர் சொல்லுவாங்க எப்படி இவர் மட்டும்
எங்கே குறை இருந்தாலும் டக்குன்னு கண்டுபிடிச்சிடுறாரு அப்படின்னா, அப்போ அவர் வந்து அதே அந்த அனுபவங்களும் அதே ஆற்றல் அபரிமிதமாக இருக்கிறனால அவர் டக்கு டக்குன்னு கண்டுபிடிச்சிடுறாங்க. அந்த மாதிரி ஆற்றல் அதிகமாக இருக்கிறனால நம் உடலும் மனமும் சேர்ந்து அதில் உள்ள களங்கங்களை துடைத்து தூய்மை அடைய ஆரம்பிச்சிடும். ஆன்மீக முன்னேற்றம் வேகமாக நடக்கும்.